எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவில் படுத்த உடனே தூங்குவதற்குண்டான சில டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் வேலைப்பழு காரணமாக நிம்மதியான உறக்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாங்க, தூக்க மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறாங்க. சில பேர் அந்த தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டால் கூட அந்த தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னுட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இப்போ நான் இந்த தூக்கம் வராத நண்பர்களுக்கு படுத்த உடனே எளிமையான முறையில் தூங்குவதற்கு உண்டான அற்புதமான டிப்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாலும் பலன் தரும். ஒன்று யூஸ் ஆகலனாலும் கண்டிப்பாக மற்றொன்று யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சியை நாம் செய்யும்போது நிச்சயமாலும் உங்களுக்கு தூக்கம் வந்து விடுகிறது, அதாவது மனம் அமைதி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தூக்கம் தாராளமாக வந்துவிடும். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய படுக்கையிலேயே மேல் நோக்கியவாறு மல்லாந்து படுத்து கொண்டு உங்களுடைய உடலை தளர்வாக வைத்து கொண்டு கண்களை மூடி உங்களுடைய மூச்சினுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். அதாவது மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். இதை ஒரு 5 நிமிடம் செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கிறீங்க, மெதுவாக வெளியே விடுறீங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து மனது அமைதி அடைந்து விடும். ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பும் வந்துவிடும். என்னப்பா இது இவ்வளோ ஸ்லோவாக மூச்சு விட்டுட்ருக்கோம், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு சலிப்பு வந்து விட்டது அப்படின்னாவே தாராளமாக உங்களுக்கு உறக்கம் வந்து விடுகிறது. இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். சாதாரணமாக படுத்துட்டு ஒரு 4-5 முறை செஞ்சாவே தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, குறைஞ்சது 5-10 நிமிடங்கள் நீங்கள் மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் 10 நிமிடத்திற்கு உள்ளாக உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். இது பார்த்தீங்கன்னா முதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் மைண்ட் ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் ரிவர்ஸ் சைக்காலஜியை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் எல்லாம் நல்லா உணர்ந்திருப்பீங்க. இந்த லெசன் இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு உறங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு தான் நல்லா தூக்கம் வரும். இன்னைக்கு நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு தான் நல்லா தூக்கம் வரும். இந்த விஷயத்தை தான் நாம் செய்ய போகிறோம். அதாவது நீங்கள் தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி முழிச்சுட்டு தான் இருக்க போகிறேன், நான் இன்றைக்கி தூங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உறங்கக்கூடாதுன்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மூளை ரிவர்ஸில் செயல்பட்டு அன்னைக்கு தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பிரகாரமும் சொல்கிறாங்க. ஸோ இரவு படுத்துக்கொண்டு இன்றைக்கி நாம் தூங்க போகிறதில்ல, இன்றைக்கி நம்ம விடிய விடிய முழிச்சுட்டு தான் இருக்க போகிறோம், நாம் தூங்க மாட்டோம் தூங்க மாட்டோம் தூங்க மாட்டோன்னு சொல்லிகிட்டே இருங்க, மைண்ட் உங்களை தானாக தூங்க வைத்து விடும். அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராததுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா உடலுக்கு வேலை இல்லாமல் இருப்பது. அசதியாகும் போது தான் நல்ல தூக்கம் வரும். அதை நாம் செய்யாமல் வீட்லேயே உட்காந்திட்டு இருக்கிறது, ஆஃபீஸ்லேயே உட்காந்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது உடல் அசதியாகாமல் இருக்கிற பட்சத்தில் கூட தூக்கம் வராமல் இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் சேரில் அமைதியாக உட்காந்து உங்களுடைய கையையும் காலையும் நன்றாக அசைத்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெதுவாக அசைக்கிறோம். கையை மெதுவாக தூக்குங்க, மெதுவாக கீழே இருக்குங்க, காலை மெதுவாக தூக்குங்க, மெதுவாக கீழே இருக்குங்க. இப்படி ஒரு 10 நிமிடங்கள் செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாலும் உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். அடுத்தது லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் திங்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலையிலிருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை சந்திச்சிங்களோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் இரவு படுத்துக்கொண்டு மைண்டில் நினச்சிக்கோங்க. காலையில் எந்திரிச்சேன், ப்ரஷ் பண்ணேன், குளித்தேன், ஆஃபீஸ் போனேன், நண்பர்களை சந்தித்தேன், ஹோட்டல் போனேன், சாப்பிட்டேன், கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணேன் அப்படின்னுட்டு காலையிலிருந்து நடந்த அத்தனையுமே ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு மைண்டில் திங்க் பண்ணீங்க அப்படின்னாலும் தானாக தூக்கம் வந்துவிடும். இந்த வீடியோ பதிவிலே தூக்கம் வராமல் அவதிப்படக்கூடிய எண்ணற்ற நண்பர்களுக்கு எளிமையான முறையிலே தூங்குவதற்குண்டான சில டிப்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.